அத்திகல்பித கல்போஜம் பிரத்யத்திக ஜகேசரி வியாசதீர்த்த குருர் பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். கார்த்திகை மாதம் நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் இருக்கிறது. மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு மாதம் வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பயணத்தினால் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு. ஒன்று. ரெண்டாவது, செகண்ட் ஹேண்ட் சம்பந்தப்பட்ட வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுறது. அதேமாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி, நல்ல தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பக்கத்தில் கூடிய நபர் மூலியமாக நடக்கும். உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கலாம், இல்லை பக்கத்து ஊர் நம்பராக இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம். அவர்கிட்டருந்து வரக்கூடிய நல்ல செய்தி, நல்ல தகவல் உங்களை பயங்கரமான பூரிப்பு சந்தோஷத்தை கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, சூரியன் சுக்கரன் காம்பினேஷன் ரெண்டுமே உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்க போகிறது. வேலையில் 100% கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்தானம் 6ஆம் பாவாதிபதி 9 இருக்கிறதுங்கிறது வேலைகளில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, புதிய வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற வேலையை கோட்டை விடாமல் பார்த்துக்கணும். அது ஒன்று, கவனம் பார்த்துக்கணும். ரெண்டாவது, 100% நீங்கள் தான தர்மங்கள் பண்ணுவீங்க. உணவுக்காக தானம் பண்ணலாம், மருத்துவத்திற்காக ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம், சித்தி அத்தைக்கு ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கலாம் கொடுக்கலாம், குழந்தைகளுக்காக நல்ல செலவுகள் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு சேஞ்சில் கண்ணாடி மாற்றக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி முக்கியமான நல்ல விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் செவ்வாய் பேசிக்கலாக வக்கரமடையும் பொழுது, மீனத்திலிருந்து பார்க்கும் பொழுது மீனம் மேஷம் ரிஷமம் 3ஆம் இடத்துல வக்கரமடையும் பொழுது நம்மளுடைய பேச்சுவார்த்தைகள் மூலியமாக ஒரு சில விஷயங்கள் எழுதுவோம், அந்த எழுதுறதுல பிரச்சனை. இல்லை குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து வண்டி வாகனங்களில் ட்ரபுள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மூக்குத்தொண்டை வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மூதாதியர்கள் சார்ந்த இடத்திற்கு இல்லை போயிட்டு வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். எந்த விதமான ஒரு பிரச்சனையில் கூட நீங்கள் போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு, உங்களுக்கு ஆடிட்டிங் வக்கீல் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும், சுயதொழில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும், ஸ்டேஷனரி ஷாப் வச்சு நடத்தக்கூடிய அம்சங்களுக்கு சூப்பராக இருக்கும், மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அபாரமான வளர்ச்சி உண்டு. ஒரு பொருள், ஒரு தொழில், ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். மூணாவது, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் எல்லா விதத்துலேயுமே பணம் வரும். பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது, அந்தளவுக்கு தூளாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மறைமுகமான சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது 6ஆம் பாவகம்ங்கிறது பேசிக்கலாக 7க்கு 6ங்கிறது 12ஆம் பாவம் ஸ்பரிசுகம். அதனால் கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கவங்க இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அடிச்சுப்பீங்க, அதுக்கப்புறம் அடிச்சுக்க மாட்டீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் பார்க்கும்பொழுது 90%, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 85% நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல. ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி பவந்த், த்ரோண குண்வந்த ததாஸ்திரன்றி. வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.